எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்து. போதுமா. சரி மாமா, நம்ம ரெண்டு பேரும் ஜாதகத்துல பிச்சை எடுக்கான யோகம் உண்டாயிருக்கல்லே. அதே வந்தாடா அவளு. வேண்ட சேது மாமா, அவளோட பேசுன சரியா வராது. அவள் என்ன வேற மாதிரி நினைக்கானோ இந்த சம்சயம். ஏ அவள் இந்த ஜெயிச்சிட மோளே, அது அவளுக்கு தெரியாதல்லோ. பொங்கல் அதிகமா போடு. எனக்கு வேண்டாம். நானே போடுறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தின்னா ஏழுமும் தோளும் ஆயிடுவீங்க. உன்னோட பேர் என்ன? எது கேக்குற? சும்மா கேட்டேன். நீ கேளுங்க, என் பேரை சொல்றேன். கேளுங்க, கேட்க மாட்டீங்களா? கேளுங்கண்ணா. பேர் என்ன? பார்வதி. என்ன பார்வதா? சும்மா இருக்குதுண்டோ? பர்வதா இல்ல, பார்வதி. நீங்க மலையாளிங்களா? ഞങ്ങൾ ஒரிஜினல் தமிழ் மாதிரி. ஞா உசிலம்பட்டி தமிழ், இப்ப மாத்தாண்ட தமிழ். மலையாளம் மலையாளம். எந்திரங்க. மாப்பு தந்து மன்னிக்கணும். முடியாது. நீங்கள் காலு பிடிக்கும். தெய்வத்தை ஒத்த காலவே அச்சனை விழிக்கிறது. ஜீவிக்க மறந்து விரத்தி இல்லாதோண்ட. அப்படின்னா வேற ஏதோ மேட்டர் இருக்குது. உண்மையை சொல்லுங்க. சத்தியத்துல ஞங்கள் மலையாளிகளா? ஆனா அந்த விஷயம் வெளில சொல்லக்கூடாது. எதுக்கு அப்படி கூப்பிட்ட? ஒண்ணுமில்லப்பா, இவிகளுக்கு சாப்பாடு. சாப்பாடு பிடிக்கலையா? மறுபத்து கேளுங்கய்யா. என்ற சமையல் இப்படி? என்னாச்சுங்க? வேலைக்காரங்க வயிறு முட்டை சாப்பிடற மாதிரி நல்லா சமைச்சு போடுறேன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். இனிமே நல்லா ஆக்கி போடணுங்க. சரி சரி போ. தம்பி, நாளைல இருந்து சாப்பாடு ஜோரா இருக்க. நன்றி. எனக்கு மலையாளினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க ஆத்தா கூட மலையாளிதா. இவ்வளவு கூவி விழிச்சு கெடுத்துக்கோ. அதே நேரத்தை அவள் அப்பான்னு கூப்பிட்டப்ப சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிடுச்சு. என்னால அவளுக்கு ஸ்நேகம் உள்ளவடா.